அந்த குருச்சந்திரா யோகம் தான் ஓட்டு பேங்குக்கு ஓட்டு அரசியலுக்கு தேவை. அதனால கரெக்டா அந்த தேதியில அவர் அறிவிச்சார். இப்ப விஷால் அவர் ஒரு மக்கள் இயக்கம்னு அறிவிக்கிறார். இது தேவையில்லாத தலைவலி. ஏன்னா ஏற்கனவே இவர் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே அவ்வளவு பெரிய ஊழல் பார்ட்டின்னு பேர் வாங்கிட்டாரு. எத்தனையோ சங்கத்துல வந்து இவர் பேர் கேஸ் கொடுக்குற கூட்டத்தோட நானா போயிருக்கேன் ஒரு ப்ரொடியூசரோட. அப்போ விஷால் வந்து அரசியலுக்கு வருவாரு. அரசியலுக்கு வரணும்ன்ற ஆசை நிறைய இருக்கு. எப்படி தயாரிப்பாளர் சங்கத்துல ஜெயிச்சாரோ, அதே மாதிரி வந்து நடிகர் சங்கத்துல எப்படி ஜெயிச்சாரோ, அதே மாதிரி நாளைக்கு அரசியல்லையும் வந்துடலாங்கிற ஆசையில தான் இன்னைக்கு விஷால் மக்கள் இயக்கம். இப்போ உதயநிதியும் விஜயும் சனி பலம் உள்ளவர்கள். இவங்க அதிகமா பேச மாட்டாங்க, செயல் வீரர்கள்லாம் செயல்பட்டு போயிடுவாங்க. அண்ணாமலையும் சீமானும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள். அவங்க அதிகமா பேசுவாங்க, செய்யறத விட அதிகமா பேசுவாங்க, பேசி கவர் பண்ண பார்ப்பாங்க. விஜயின் அரசியல், அவருடைய அரசியல் வருகை வந்து இந்த மூணு பேர்ல யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும்? உதயநிதிக்கா, அண்ணாமலைக்கா, சீமானுக்கா? மூணு பேருக்குமே பிரிக்கும். ஆனா விஜய் அப்படி காணா போயிடுவாரு, விஜய்க்கு அந்த தகுதியே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போய். அதே மாதிரி விஜயகாந்த் இறந்தாரு, இறப்புக்கு போனாரா விஜய்? அப்ப என்ன பண்ணாங்க, செருப்பு வீசினாங்களா? அப்பதான் சனீஸ்வர பவன் முடிச்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா படிக்காத பாமர மக்களை எம்ஜிஆர் வழி நடத்தினார். இன்னைக்கு படிச்ச தமிழக மக்களை கண்டிப்பா விஜய் வழி நடத்தக்கூடிய திறன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவன் கையை வச்சுற மாதிரி ஒரு சில் வந்துருக்கு பாரு, அது கட்சிக்கானதுதான். அப்பயே போட்டாரு. உடனே ஜெயலலிதா மேடம் அந்த படத்தை தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் இவரு ஏன்னா இவரு உடனே பம்பிடுவாரு. இப்ப எப்படின்னா இவர் சினிமா மொத்தமா விட்டுறாரா, சரி வருமானம் போயிடுச்சு, அரசியல் என்ன வருமானம் சம்பாதிக்க முடியும், ஜெயிச்சாதான் சம்பாதிக்க முடியும், புரியுதா? அப்ப வீட்டுக்கு ரெவன்யூ யாரு? வீட்டுக்கு வருமானம் வேணும்ல. சஞ்சய் உள்ள இறக்கிட்டு சினிமாவில் முடிஞ்சு போச்சு தன்னுடைய பையனை. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, 2026 தேர்தலில் களமிறங்குறாரு சிஎம் ஆவாரா? விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணல நம்ம கூட வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், விஜய் அரசியலுக்கு வருவாரு, கண்டிப்பா வருவாருன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல இப்ப அறிவிச்சிட்டாரு, பெயர் முதற்கொண்டு, கட்சியோட பெயர் முதற்கொண்டு அறிவிச்சு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டு அரசியல் களத்துல முழுமையா இறங்க போறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. சோ அவருடைய விஜய்னாவே சர்ச்சை, சர்ச்சைனாவே விஜயன்ற மாதிரி அப்படியே ஒரு பின்னி பிணையிற பந்தம் இருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அதே போலதான் அரசியல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்தது. ஸோ தொடங்கிட்டேன்னு சொன்ன பிறகு நிறைய பிரச்சனைகள், நிறைய விமர்சனங்கள் சர்ச்சைக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அவர் தொடங்கின அந்த தேதி, அந்த நாள், அதை முதற்கொண்டு சர்ச்சையாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் சார் அது நல்ல நாள் இல்லையா? ஒரே விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்க, விஜய் அரசியலுக்கு வருவார்னு ஆணித்தரமா அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது நான் தான். அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவரை பொறுத்தவரை சனி பலமான ஜாதகம், அதேமாரி சந்திரன் நீட்சபங்க ராஜயோக ஜாதகம், சந்திரமங்களா யோகம் நீட்சமாய் ராஜயோகம். அந்த சந்திரமங்களா யோகம் தான் அரசியலுக்கு தகுதியானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி பலங்கிறது அரசியலுக்கு தகுதியானது. இது ரெண்டு தகுதியும் முக்கியமாக வேணும். இன்னொன்று ஓட் பேங்கிங் அரசியல், ஓட்டு அரசியல் அப்படின்னாவே அதுக்கு வந்து குருபலன்னு ஒன்று வேணும். அந்த குருபலம் வந்து இவருக்கு நல்லதான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, ஆளுமைக்கு இன்னும் தேவைப்படுது. அப்போ இந்த மூணும் வந்து அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான ஒரு விஷயம். இதில் வந்து இவருக்கு அது இருக்கிறதால தான் இவர் அரசியலுக்கு வருவார்னு நான் சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டார். இவருடைய இளமை காலம், இப்போ எப்படி சினிமாவுக்கு ஆசைப்பட்டார், சினிமாவுக்கு ஒரு மனிதன் ஹீரோவாக வரக்கூடிய வயசு என்ன? 21-25 வயதுக்குள்ளே அவன் ஹீரோவாக நிற்கணும். அதே வயசில் அவர் கரெக்டாக ஹீரோவாக நின்றுட்டாரா? அதுக்கடுத்து ஒரு மனிதன் அரசியலுக்கு வரக்கூடிய வயது என்ன? 40-50, கரெக்டாக 49 வயசு. 22/6/1974 ஆண்டு ஆனந்த வருடம் ஆணி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்தவர் அவர். அப்போ பிறந்த கிழமையே சனிக்கிழமை. அதே மாதிரி தமிழ் தேதியில் பார்த்தீங்கன்னா ஆனந்த வருடம் ஆணி மாதம் 8ஆம் தேதி, அதுலேயும் சனி. சனி பலமான ஜாதகம், சனி சூரியன், சனி மாந்தி சேர்க்கை, சனி பலமான ஜாதகம். அதனால தான் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு தொடங்குறாரு. அதே மாதிரி அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 22. அவர் தேதி அறிவித்த தேதி சொல்லுங்கள், 2/2/2024. புரியுதுங்களா? அந்த சந்திரமங்களா யோகம், சந்திர குருச்சந்திரா யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக 2/2/24 தேதி குருச்சந்திரா யோகம் உள்ள தேதி. அந்த குருச்சந்திரா யோகம் தான் ஓட்டு பேங்குக்கு ஓட்டு அரசியலுக்கு தேவை. அதனால கரெக்டாக அந்த தேதியில் அவர் அறிவித்தார். ஒன்று, இன்னொன்று சனி பலம் வேணும். இவருக்கு ஏற்கனவே சனி பலம் அதிகமாக இருக்குது. ஜெயலலிதா மாவுக்கு இருந்த சனி பலம், எடப்பாடி யாவுக்கு இருந்த சனி பலம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அந்த சனி பலம் அதிகமாக இருக்குது. அதனால தான் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பித்தார். இன்னொன்று, கோச்சார ரீதியாக அவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. ஏன்னா அவர் கடகராசி பூச நட்சத்திரம். அப்போ கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்குது. இந்த அஷ்டமத்து சனியும் அவருக்கு யோகத்தை தான் கொடுக்குது, மறைமுகமாக நிறைய யோகத்தை தான் கொடுக்குது. அதனால தான் அஷ்டமத்து சனியில் அஷ்டமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறார்.
வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஆளுமையான ஜாதகம், அதனாலதான் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறாரு. அதனால வந்து அது அவருக்கு சரியே, அதெல்லாம் ஜாதகம் பார்த்து கணிச்சுதான் செஞ்சது. இல்ல அஷ்டமி வந்து நல்ல நாள் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லி இருக்காங்க. ஆமா, அஷ்டமி நல்ல நாள் இல்ல தான், சனி பாதிப்பு உள்ளவர்களுக்கு அஷ்டமி நல்ல நாள் இல்ல, சனி யோகம் உள்ளவருக்கு அஷ்டமி தான் நல்ல நாள். சனி யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அஷ்டமி தான் நல்ல நாள். அதை புரிந்து கொள்ளாம அஷ்டமி கெட்டது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு சனி யோகம், அந்த சனி யோகம்ங்கிறது அஷ்டமி நல்லா இருக்கு, அதனால அவர் அஷ்டமியில ஆரம்பிக்கிறார். நிலைப்பு தன்மை, நிலைச்சு நிக்கணும், நிலைச்சு நிக்கணும்னா அவருக்கு சனி பலம் வேணும், அவருக்கு சனி ஆளுமையான ஜாதகம், அதனால அஷ்டமியில ஆரம்பிக்கிறார். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சந்திரமங்களா யோகம் நீச்சமாக இருக்கு. இப்போ மோடி ஐயா இருக்காங்கல்ல, மோடி ஐயாவுக்கு சந்திரமங்களா யோகம் டைரெக்டாக இருக்கும் அரசியலில். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் இருக்காரு ரஜினிகாந்த், அவங்களுக்கு சந்திரமங்களா யோகம் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு இருக்கும். சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் என்ட்ரி கார்டே இல்லை, சினிமாவில் எண்டு கார்டே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். 73 வயசில் அவர் ஹீரோ தானே இன்னைக்கும். அது காரணம் அந்த சந்திரமங்களா யோகம். அதே மாதிரி இவருக்கு சந்திரமங்களா யோகம், சந்திரமங்களா நீட்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார். அந்த நீட்ச பங்கங்கிறது என்னன்னா, அதிகமாக பேச மாட்டார், அதிகமாக பேசாமல் செயலில் அதிகமாக செயல்படுத்தி காட்டுவார். இப்போ அரசியலுக்கு வருவார்னு சொன்னோம், அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, விஜய் மக்கள் இயக்கம் நடத்திட்டு இருந்தாரா, அந்த விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே மாணவரணி, இலக்கிய அணி, மகளிர் அணி, எல்லா அணியும் ஆரம்பித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் தமிழக வெற்றி கழகம்னு அறிவிச்சிருக்கார். இந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ இப்படி எடுங்க, தமிழக வெற்றி கழகம் டிவிகே, தளபதி விஜய் கட்சி அப்படின்னாலும் டிவிகே தான் வரும். அவர் வச்சது மிக சரி, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டி அப்படிங்கிறது 4 ராகு, அதுக்கடுத்து விங்கிறது 6 சுக்கர பகவான், ரெண்டாவது சந்திரன். அவருக்கு ராகு யோகம் இருக்குது, சுக்கர யோகம் இருக்குது, சந்திர யோகம் இருக்குது, அதனால தான் டிவிகேன்னு ஒரு வச்சது. கட்சி பேரில் சர்ச்சைகள் வந்தால் அது தவறு, அவர் கரெக்டாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் வச்சுருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக வெற்றி சூடும். அரசியல் பெரிய கடல், அதுல பல்வேறு சர்ச்சைகள் வரதான் செய்யும், அதெல்லாம் அவர் கவலையா பட மாட்டாரு. நேத்து ஒரு அறிக்கையில் என்ன சொல்லிருக்காரு, மீட்டிங் போட்டுருக்காரு செயற்குழு கூட்டாளர், என்ன சொல்லியிருக்காரு, சர்ச்சையை வரும், விமர்சனம் வரும், நிறையா வந்து காழ்ப்புணர்ச்சியோட எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். ஆமா, அதுதான் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம், அவர் அப்படிதான் போவார். இது இவங்க விமர்சனத்தெல்லாம் காலப்பட மாட்டார். இப்போ 1000 நாளைய திருப்பு படத்தில் வராரு, புரியுதுங்களா, அப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட படங்கள் போகவே இல்லை. அந்த நேரத்தில் அவரோட சக போட்டியாளர் யார், அஜித் குமார். அஜித் வந்து அப்போ இப்போலாம் வந்து வெள்ளதாடியில் வேற மாதிரி இருப்பார், அப்போ வந்து சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார். அவரோட படங்கள் எல்லாம் ஹிட் அடிக்கும், இவரோட படங்கள்லாம் பிளாப் அடிக்கும். அப்படி இருந்தும் அவருக்கு எதுலாம் வராது, ஹியூமர் வராது, அதிகமாக ஹியூமர் வராது அவருக்கு. இவர் ஹியூமர் கரெக்டாக ஹியூமர் பிடிச்சிட்டாரு, ஒன்று. ரெண்டாவது அவருக்கு டான்ஸ் வராது, இவர் டான்ஸ். இப்படி எதிரிக்கு என்ன வராதோ அதெல்லாம் இவர் டேலண்ட்டை வளர்த்து எதிர்த்து நின்னாரா, அவரோட இவருக்கு படங்கள் நிறையா வந்துச்சா, அவரோட சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு மேலே வந்தாரா, அதே மாதிரி தான் அரசியல்லையும். அவருக்கு என்னென்னா வரலன்னு நீ சொல்கிறியோ அதெல்லாம் இப்போ நீ சொல்கிறதெல்லாம் விமர்சனமாக எடுத்துக்க மாட்டார், தன்னுடைய மைனஸாக எடுத்துக்குவார். ஓ இதெல்லாம் நமக்கு மைனஸ் ஆட்டுக்கு, அதில் எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி வந்து ஓல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, ரிட்டையர்ட் பார்ட்டி, அவங்க எல்லாத்தையும் கூடவே வச்சிருக்காரு. அவரோட அந்த தேர்தல் அறிக்கை இது இருக்குல்ல, உங்களோட கட்சியோட அறிக்கை பாருங்கள், அந்த கட்சியோட அறிக்கை தமிழக வெற்றி கழகன் இருக்குல்ல, அதில் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பார், நான் வந்து பொழுதுபோக்குக்கு வரலை, நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சேவைக்கு வரேன். அதில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்தாங்கல்ல, அப்போ வந்து கலைஞர் நிறைய கவிதை பேசுவார், நிறைய பாயிண்ட்ஸ் பேசுவார், மக்களை பேசி பேசி கவருவார். அதே எம்ஜிஆருக்கு அது தெரியாது, ஒன்லி ஃபேஸ் வேல்யூ தான், படத்தில் நடித்த ஃபேஸ் வேல்யூ தான். இவர் என்ன பண்ணுவார், இவர் மைக்கிட்ட போவார், போயிட்டு கலைஞர் மாதிரி எனக்கு கவிதை பேச தெரியுமா, தெரியாது, கலைஞர் மாதிரி எனக்கு வரலாறு பேச தெரியுமா, தெரியாது, ஆனால் ஏழையான உன்னுடைய மனம் என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அதனால் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு ரெண்டே வரியில் எல்லா கூட்டத்தையும் அழுத்து வந்துடுவார். அதே மாதிரி தான் விஜய், விஜய்க்கு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, மக்கள் செல்வாக்கு, விஜய் ஒரு நல்ல நடிகன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இன்னொன்று பேசுகிறதே பார்த்திங்கன்னா நறுக்காக தான் பேசுவார். நீங்கள் சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தோடைய ஆடியோ லான்ச்சிங், அப்போ வந்து ஒரு நிருபர் வந்து கேட்குறார், இந்த மாதிரி வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரே வார்த்தையில் அவர் பதில் சொல்லிட்டார், என்னன்னா சினிமாவில் நடிக்கிறேன்னா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சா, ஒத்த வரி. இதுக்கு பக்கம் பக்கமாக வசனம் பேச வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி செயல் வீரராக செயல்பட்டு மக்களை கவர்ந்து அவர் அரியணையில் ஏறுவார், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதேமாதிரி அடுத்த தலைமுறை இவருடைய ஆட்கள் யார் யார் அப்படின்னா அண்ணாமலை,
உதயநிதி ஸ்டாலின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஜய். அதுக்கடுத்து இன்னொருத்தர் யார் இருக்கா? மொத்தம் நாலு பேர். அண்ணாமலை இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காங்க. இந்த நாலு பேருக்குள்ள தான் இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், மாணவ மாணவிகள், இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் இந்த நாலு பேர் தான் பிடிச்சிக்குவாங்க. இந்த நாலு பேருக்கு போட்டி போடுறதுக்காக வேணும்னே என்ன பண்ணுறாரு, இப்போ விஷால் அவர் ஒரு மக்கள் இயக்கம்னு ஒன்று அறிவிக்கிறார். இது தேவையில்லாத தலைவலி. ஏன்னா ஏற்கனவே இவர் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே அவ்வளவு பெரிய ஊழல் பார்ட்டின்னு பேர் வாங்கிட்டாரு. எத்தனையோ சங்கத்தில் வந்து இவர் பேர் கேஸ் கொடுக்குற கூட்டத்தில் நானாக போயிருக்கேன் ஒரு ப்ரொடியூசரோட. இவர் அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய வேலை பார்த்தாரு. இல்லை, பொது சேவை தான் நான் பண்ண போறேன், அரசியலுக்காக இல்லை, அதுதான் என் கடமைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே ஒரு அறிக்கையை. ஜென்ரலான அறிக்கையாக இருந்தாலும் விஷாலை பொறுத்தவரை இவர் அந்த அளவுக்குலாம் நல்லவர் இல்லை. இன்னொன்று, விஜய்க்கு இருக்கிற அளவுக்குலாம் இவருக்கு ஒரு மாசும் இல்லை. புரியுதா? ஏன்னா அப்படி நல்லவராக இருந்தால் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குல்ல, அதில் வந்து உன் மேலே ஏன் அலிகேஷன் வந்துச்சு, உன் மேலே என் விமர்சனம் வந்துச்சு, அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து நடிகர் சங்கத்துடைய பொறுப்பில் இருக்குல்ல, இதில் ஏன் விமர்சனம் வந்துச்சு, நடிகர் சங்கத்தையே மீட்பு நல்லா வந்து கடலிலேருந்து மீட்டு நடிகர் சங்கத்தை திருப்பி முதல்லையே வச்சுட்டு வந்து போனார் யார், விஜயகாந்த். புரியுதா? அவருடைய டெத்துக்கே நீங்கள் வந்து ஒரு நடிகர் சங்கம் எல்லாம் சேர்ந்து கூட்டமாக போய் ஒரு மலர் வளையம் வைக்கல. அந்தளவுக்கு நீ ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண திறன் இல்லை. நான் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு பதவி போட்டுட்டா சரியா? ஒரு இப்போ இதே விஜயகாந்த் இருந்து செஞ்சாரா இல்லையா? இங்கே வந்து செயல்பட நான் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு வச்சாரு, அதேமாதிரி நான் வந்து விஷால் மக்கள் இயக்கம் வைக்கிறேன், நாளைக்கு நான் வந்து வந்துருவேன் அப்படிங்கிறது தான் இது ஒரு முன்னுதாரணம் பண்ணுறது. அப்போ விஷால் வந்து அரசியலுக்கு வருவார், அரசியலுக்கு வரணுன்ற ஆசை நிறையா இருக்குது. எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சாரோ, அதே மாதிரி வந்து நடிகர் சங்கத்தில் எப்படி ஜெயிச்சாரோ, அதேமாதிரி நாளைக்கு அரசியல்லையும் வந்துடலாங்கிற ஆசையில் தான் இன்றைக்கி விஷால் மக்கள் இயக்கம். ஆனால் உனக்கு அந்த ஆசை இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கான செயல்பாடு இருக்கணும்ல, சரியான தளத்தில் நீ போகணும்ல, அதை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. இல்லை சார், என்னுடைய கேள்வி வந்து இப்போ வருவாரா? வர்றதுக்கு தான் அப்படி வேலை பார்க்குறாரு, வருவார். அவரும் அந்த குட்டையில் மீன் பிடிக்க ஆசைப்படுவார். ஆனால் அது வந்து மீன் பிடிக்கிறாரா, உள்ளே போய் திமிங்கலத்தை பிடிக்கிறாரா, இல்லை மீனால் முழுங்கப்படுறாரான்றது எதிர்காலம் தான் பதில் சொல்லும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா ஒன்றே ஒன்றா, விஷாலை பொறுத்தவரை விஜய் மக்கள் விஜய்னா அப்பிலேருந்து ஆரம்பத்தில், ஏன்னா விஜய்க்கு வந்து பன்னெண்டாம் இடங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய ஆசை. ஒரு மனிதனோட ஆசை வந்து 12வது இடம். அந்த ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாலும் ஆசை விஜய்க்கு உண்டு. சூரியன் ஆசைங்கிற ஸ்தானத்தில் இருக்கார், அதனால் அப்போலேருந்தே அந்த அரசாலும் ஆசை இருந்தது. அதுக்கான தளங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தார், கரெக்டாக வந்தார். 1995 முத்து படம் வந்துச்சு. முத்து படம் வந்தப்போ ரஜினிகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ எப்படி விஜய்க்கு இருக்கோ அதுமாதிரி இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணார், விட்டுட்டார். விட்டுட்டு 96 எலெக்ஷனில் அப்போ டிஎம்கேவுக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிறார். இவரோட ஆதரவு அப்போ இருந்த கூட்டணி கரெக்டாக கலைஞர் வந்து அரியணை ஏறி உட்கார்றாரு. அந்த வாய்ப்பு போச்சு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு அவருக்கு வந்து லக்னமானது கெட்டு போச்சு. லக்னம் ஒரு மனிதனுக்கு கெட்டு போனால் அவங்க வாய்ப்பை தவற விடுவார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சனி பாதிப்பு, அதனால் அவரால் ஃப்ரேமில் நிற்க முடியல, அரசியலுக்குள்ளே வர முடியல. இப்போ இவருக்கு அதே மாதிரி ஒரு தளம் இருக்குது. யார், விஜய்க்கு. இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அரசியலுக்கு வராரா, கரெக்டாக அறிவிச்சு வராரா, ஏற்கனவே எல்லாமே தளம் போட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, யார் சொன்னாலும் கவலைப்படாது, நீ போட்டு வேலையை பாரு. செயல்திறன் எல்லாமே செயல்பட்டு போவார். அவர் வந்து சும்மா நாச்சுக்கும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார், எப்பா எப்பா இது பண்ணுப்பா, இது நம்ம வந்துடலாம்ப்பா அப்படின்னு செயல்திறனா செயல் வீரரா அப்படி காமிச்சிட்டு போயிடுவார். இப்போ உதயநிதியும் விஜயும் சனி பலம் உள்ளவர்கள், இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, செயல் வீரர்லாம் செயல்பட்டு போயிடுவாங்க. அண்ணாமலையும் சீமானும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள், அவங்க அதிகமாக பேசுவாங்க, செய்யறதோட அதிகமாக பேசுவாங்க, பேசி கவர் பண்ண பார்ப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுல, இந்த நாலு பேர் தான் இளம் தலைமுறை வாக்காளர்களை கவர் பண்ணுறவங்க. இப்போ எடப்பாடி ஐயா, அதேமாதிரி ஸ்டாலின், அதெல்லாம் தனி, அது தனி கேட்டகரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இவங்க இந்த இளம் தலைமுறை வாக்காளர்களை வாக்காளர்களை மனதில் வைத்து களமாட வரக்கூடிய இந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் தான் இருப்பாங்க. அப்போ விஜயன் அரசியல், அவருடைய அரசியல் வருகை வந்து இந்த மூணு பேரில் யாருக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும், உதயநிதிக்கா, அண்ணாமலைக்கா, சீமானுக்கா? மூணு பேருக்குமே பிரிக்கும், மூணு பேர் வாக்கையுமே பிரிக்கும், மக்கள் நீதி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கடுத்து டிராஜர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி சிவாஜி அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாம் காணா போனது அது வேற கதை. ஏன்னா அவர்களுக்கு அந்த பலம் இல்லாமல் அதை புரிந்து கொள்ளாமல் ஆரம்பிச்சிட்டாங்க, காணா போயிட்டாங்க. ஆனால் விஜய் அப்படி காணா போயிடுவார், விஜய்க்கு அந்த தகுதியே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் போய் விஜய் அப்படி காணா போக மாட்டார்.
விஜய்க்கு வந்து சந்திரமங்களா நீட்சபங்க ராஜகத்துல இருக்கு, அதே மாதிரி சனி பலம் நிறைய இருக்கு, அதே மாதிரி ஓட் பேங்கிங் அரசியலுக்கான குணம், குருவானப்பட்டவர் என்ன பண்றாருன்னா சனி மனை ஏறு உட்கார்ந்து இருக்கிறார். நல்லவன் அப்படிங்கிற பேரை விட வல்லவன்ங்கிற பேர் தான் வாங்குவாரு. நீ நல்லவன் என்ன சொன்ன எனக்கு நல்லா வருதும்பார். இவரை விமர்சனம் பண்றவங்களா தூக்கி போட்டு அவர் வேலை என்னமோ பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு குணம், அதனாலதான் அது அரசியலுக்கு வராரு. அது அரசியலுக்கு தகுதியான குணம் தான். நான் திருப்பி திருப்பி அப்பிலிருந்து சொல்றேன்னா விஜய் நல்லவர் என்பதோட வல்லவர் ஒண்ணுமே இல்லை. எம்ஜிஆர் வந்து இறந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் இறந்தப்ப ஜெயலலிதா மேடம் அந்த வண்டியில போனாங்க, அவரை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஜெயலலிதா மேடம் கீழே தள்ளி விட்டாங்க. அப்பதான் அவங்க முழிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வந்தே தெரியுங்கிற வெறி வந்துச்சு. அதே மாதிரி விஜயகாந்த் இறந்தார், இறப்புக்கு போனாரா விஜய், அப்ப என்ன பண்ணாங்க, செருப்பு வீசினாங்களா? அப்பதான் சனீஸ்வர பகவான் முழிச்சுக்கிட்டாய், உனக்கு ரைட்டு, செருப்புங்கிறது சனீஸ்வர பகவான், செருப்புங்கிறது ஆமா, அப்ப வீசினியா, அப்ப சனீஸ்வர பகவான் முழிச்சுக்கிட்டாய், இனிமேல் நீங்க தகுதி, அதனாலதான் ஒருத்தனை செருப்பால் அடிக்க கூடாதுன்னு சொல்றது. எம்ஜிஆருடைய இறப்பு ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்வு என்ட்ரி, விஜயகாந்தோடைய இறப்பு விஜயோடைய அரசியல் வாழ்வு என்ட்ரி. இது சரியான தளத்தில் போய் அவர் அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்பார். 2000 இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்குது அஷ்டமத்து சனி, அதுக்கு அடுத்து நடக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா யோக சனி காலம். 2025 மேலே அவர் யோக சனி காலம் தொடங்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன்ல இவர் எலெக்ஷன்ல நிற்கிறாரு நிக்கல, ஆனால் இவருடைய எம்எல்ஏக்கள் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் இவருடைய கட்சிக்காரர்கள், புரியுதுங்களா, உள்ள போ, அதாவது கட்சிக்காரர்கள் பதவிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு அரசியல் நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில இடையூறுகளும் இருக்கு. ஏன் விமர்சிக்கப்படுறாருன்னா இங்க வந்து குருபலம் ரொம்ப முக்கியம். ஓட் பேங்கிங் அரசியலுக்கு குருபலம் ரொம்ப முக்கியம். அந்த ஓட் பேங்கிங் அரசியல்ல குருபலங்கிறது இல்லை, கம்மியா இருக்கு. மற்றதை கவர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்காக இவர் குருவாக யாரையாவது ஏத்துக்கணும், காட் ஃபாதரா யாரையா ஏத்துக்கணும், ஆலோசகர்கள், புரியுதுங்களா, அவர்களை வைத்தே இவருடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படும். அவங்க நல்லவங்களா கிடைச்சிட்டாங்க, விசுவாசி, நல்ல அவர் அன்பானவர்கள், இவரை வளர்த்துணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள், அந்த மாதிரி உள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவர் அரசியல்ல ஒரு நல்ல ரவுண்டு வருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றவங்க மாதிரி தொலைஞ்சு போயிடுவாங்க, விமர்சனம் பண்றாங்க, அதையெல்லாம் தூக்கி போட வேண்டியதுதான். அந்த விமர்சனத்துக்குலாம் அப்பாற்பட்டவர், அதுக்கெல்லாம் காலையை விட முடியாது. இன்னொன்னு, அவங்க அம்மா கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, என் பையன் ஆளுமையான பையன் தான் உண்மை. ஏன் இப்ப இவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல, இவருக்கு அப்புறம் பிரசாந்த் இருந்தாரு, எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாரையும் புரியடிச்சு ஸ்டார் அந்த சிலையே நிக்கலையா சொல்லுங்க. இவரோட அழகானவர் கூட வந்தாங்க, ஆனா நின்னார்ல ஹியூமர்ல, அந்த மாதிரி நிப்பார். சினிமாவில் ஜெயிச்சிட்டாரு, அரசியல ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் போய். அதே மாதிரி சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாது, அதுவும் போய். யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம், அவங்கவுங்களுடைய கொள்கை பிடிப்பு, நல்லவரா இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பண்பு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா படிக்காத பாமர மக்களை எம்ஜிஆர் வழி நடத்தினார். இன்னைக்கு படிச்ச தமிழக மக்களை கண்டிப்பா விஜய் வழி நடத்தக்கூடிய திறன் இருக்கு. அது திறனா இருந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணனா கண்டிப்பா அவர் வரலாம், அதுக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, சர்வீஸ் பண்ற எண்ணமும் இருக்கு. சினிமாவில் கோடி கூட கொள்ள நிறைய சம்பாரிச்சாரு, அதே மாதிரி இங்க சம்பாதிக்க தான் வராரு. இந்த விமர்சனம் எல்லாம் போய் கண்டிப்பாக இங்க இன்னைக்கு அவர்களுடைய அறிக்கைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவர் வந்து இங்க சம்பாதிக்க வரல, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதான் வராரு. ஏதாவது மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் உள்ள ஆள் மனசுல கிடக்கு. திரும்ப திரும்ப அறிக்கைன்னே சொல்றீங்க, அறிக்கை வந்து ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த அறிக்கையில அவருடைய பேர் வந்து வெறும் விஜய் அப்படின்றதுதான் இருக்கு, ஜோசப் விஜய்ன்றது இல்ல அப்படின்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. ஜோசப் ஏன் அவர் இந்த பேரை எடுக்கணும், அப்ப அவர் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ சோசியல் மீடியால உலாவிட்டு இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்க, அவங்க அப்பா வந்து நாடார் கிறிஸ்டின், அவங்க அம்மா வந்து முதலியார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நாடார் கிறிஸ்டினா அவருக்கு கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கலாம், ஆனா தழுவி இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் மாணவர், இந்துக்களுக்கு மாணவர், முஸ்லீம்களுக்கு மாணவர். நாளைக்கு வந்து ஒரு சிறுபான்மையர் ஓட்டை மட்டும் வச்சு இவரை வந்து கேலி கூத்து ஆக்கிடக்கூடாது அப்படிங்கறதாலதான் அந்த விஜய் வெற்றி கழகம்ன்ற அந்த அறிக்கை விட்டார்ல, அப்போ ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா பொட்டு வச்சிருப்பார், பொட்டு வச்சு நான் இந்துக்குமானவன், கிறிஸ்தவனுக்கானவன் மட்டும் இல்ல எல்லாருக்கும் உணர்த்துக்குமானவன்றதுக்காக பொட்டு வச்சுட்டு பேர்ல ஜோசப் விஜய்னே அவர் மென்ஷன் பண்ணிருக்கலாமே. அவர் வந்து என்னன்னா அவர் அந்த ஜோசப் ஏஜ வேணான்றார், ஜோசப் சீமான என்ன சொல்றாங்க, சைமன் சொல்றாங்க, அதனால சீமான் வந்து சைமன் பேர் எடுத்துட்டு வேறு சீமான் வச்சுக்கிட்டாரு இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த கிறிஸ்தவ அடையாளம் வேண்டாம், நான் பொதுவான ஆளு அப்படின்னு காமிக்கதான் சி விஜய்
சந்திரசேகர் விஜய்க்கு சி விஜய்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால ஒரு பொதுவானவனு காமிச்சுக்க தான் ஒழிய மற்றபடி வந்து தனி மனித அடையாளத்துக்காகவோ இல்லை தனி மத அடையாளத்துக்காகவோ ஒரு பண்ணலை. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பார்வையில் தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் பொதுவானவன் நானு அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையில் தான் இருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும் நான் வந்து அப்படின்ற ஒரு ஆசையில தான் உள்ள வராரு வழிய. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருந்து நீ அடிக்கிறதுலாம் கண்ணத்தை காட்டிட்டுலாம் இருக்க மாட்டார். வா வான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும்போது தட்டிட்டு போயிட்டே இருப்பார். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிரிகளை கரெக்டாக சூழ்ச்சியோடு வந்து வெல்லக்கூடிய திறன் தெரியும். இன்னொன்று வந்து தன்னை ஒரு மத அடையாளமாக காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதாக தான் பண்ணதை வழிய. பொட்டுங்கிறது யாராலும் வைக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இதுக்கு சர்ச்சில் போய் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே, ரூல்ஸ் இருக்காது அது சொல்லுங்கள். அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜோசப்னு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது தனி மனித அடையாளமாக தெரிஞ்சிடும். அதுக்காக போடணும். அதனாலதான் அவர் போடணும். மற்றபடி வந்து தனி மனித அடையாளத்துக்குள்ள போக விரும்பலாம். சாமி கும்பிட்டு பொட்டு வைக்கிறது, நெத்தியில் ஒரு திலகம் வைக்கிறது யாராலும் வைக்கலாம், எந்த மதத்தை வேணாலும் வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம்ஸ் தர்காவுக்கு போனீங்கன்னா அந்த இது மாதிரி ஒன்று வச்சு விடுவாங்க, கருப்பு கலரில் ஒன்று வச்சு விடுவாங்க. இவங்க வந்து வெள்ளை கலரில் வச்சு விடுவாங்க, அதனால வெளியே தெரியாது. இவங்க வெள்ளை கலரில் ஒன்று வச்சு விடுவாங்க, அது வெளியே தெரியாது. அதனால இது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணணும்னு தான். நான் வந்து மத அடையாளத்திற்கு அப்பாற்பட்டவன் அதை. ஏன்னா நான் வந்து ஒரு கட்சியினு ஆரம்பிக்கிறேன், இது வரைக்கும் நான் நடிகனாக இருந்தால் அது வேறு. நான் ஒரு கட்சியினு ஆரம்பிக்கிறேன்னா நான் ஒரு தனி மனித அடையாளத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணது. இப்போ தனி மனித அடையாளத்திற்காக இதை பண்ணாருன்னு சொல்கிறீங்க. அப்போ கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லையா இல்லை இருக்குமா? ஏன்னா விஜயகாந்தினுடைய இறப்பு இவருடைய என்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க. தேமுதிகவுடைய கூட்டணி இருக்குமா? நாம் தமிழர் கட்சி அவங்க கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே சீமான் அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. பாமக இன்னொரு பக்கம், ஸோ இவங்க கூடலாம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2026 தொடங்கும். யோக சனி காலம் ஒரு 7.5 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சூரிய தசை வேற வருது, அதில் பல்வேறு பின்னடைகள் இருக்கும். அதனால் வந்து அவருக்கு ராகானப்பட்டவர், கூட்டணி தர்மத்தை சொல்லக்கூடிய ராகானப்பட்டவர் வந்து செவ்வாய் மனைவி தான் உட்காந்துருக்காரு. கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்றதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. ஆனால் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூட்டணி வச்சார்னா அது வந்து இவங்களோட தான் வைப்பாரு, அவங்களோட தான் வைப்பாரு அப்படின்றது இல்லை. தனக்கு தனக்கான முன்னுரிமை இருந்தா, தனக்கான முன்னுரிமை அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தா அதில் வைப்பார். அதன் மூலியமா தான் அரியணையில் ஏறி உட்கார முடியும், அதன் மூலியமா நான் ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும் அப்படின்னா வைப்பார் வழியா இல்லைன்னா வைக்க முடியாது. தனக்கு ஒரு முன்னுரிமை. இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல லீடிங் ரோல், இன்ன வரலைக்கு இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காருல, இவ்வளோ படங்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காருல, எத்தனை படங்களில் கெஸ்ட் ரோல் வந்திருக்காரு. ஒரு நல்ல நடிகர் இப்போ விஜய் ரஜினி கூட கெஸ்ட் ரோல் நிறைய நடிச்சிருப்பாங்க நட்புக்காக. இவர் நட்புக்காக எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு சொல்லுங்க? கெஸ்ட் ரோல் எத்தனை படம் நடிச்சிருக்காரு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு 2-3 படங்கள் நடிச்சிருப்பாரு தாராளமா. ஹிந்தியில கூட வந்திருக்காரு, ஒரு கேமியோ கொடுத்திருக்காரு. இல்லைங்க, அதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாரு இந்த கெஸ்ட் ரோல். ஏன்னா தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. நட்பு வேற, ப்ரொஃபஷனல் வேற, அந்த வித்தியாசம் அவருக்கு தெரியும். ரஜினிலாம் நிறைய கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு, விஜயகாந்த் அதுக்கு மேலே நிறைய கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவருக்கு அந்த கெஸ்ட் ரோல்லாம் போக மாட்டார். அதே மாதிரி தான் அரசியல் நிலைப்பாடும். எனக்கு முன்னுரிமை இருந்து நான் தான் ஹீரோ, எனக்கு நீ வரியா என் பின்னாடி நில்லு, இல்லையா உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன் தோக்கரைப்பேன். சீமான் எப்படி சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் வந்து தனியாக நிற்கிறேன், எனக்கு முன்னுரிமை கொடுத்தா நீங்கள் யார் வேணாலும் வாங்க. அதே தளத்தில் தான் விஜயும் நிற்பார். எனக்கு முன்னுரிமை நீ கொடுக்குறியா, அது மூலியமாக நான் பிளாட்ஃபார்மில் நல்ல ஒரு நிலைக்கு போகிறேன்னா அப்போ நான் கூட்டணிக்கு வரேன். எனக்கு முன்னுரிமை கொடுக்கலையா, நான் வந்து 2-3 தலைவரால நான் நிற்க மாட்டேன், அப்போ நான் கூட்டணிக்கு வரல. தனக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருந்து அதனுடைய அது வந்து தன்னுடைய வளர்ச்சியாக இருந்து தன்னுடைய ஆலோசகராக இப்போ இனிமேலுக்கு குருவாக நிறைய பேர் எடுத்துக்குவார். அந்த குருவெலாம் ஆலோசனை பண்ணி அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம் நிற்பார். அவரை நீங்கள் ஈஸியாலாம் ஏமாத்திர முடியாது. ஏன்னா சனி அவ்வளோ வலுவாக இருக்கிற ஜாதகம். அதேமாதிரி சந்திரமங்கலாயகம் நீட்சமங்க ராஜ்யத்தில் இருக்குது. ஒரு மனிதன் ஈஸியாக வெற்றி கண்டுட்டானா அவனை நீங்கள் ஏமாத்திடலாம். போராடி வெற்றி கண்டனும் எப்படி ஏமாத்துவீங்க? அவனுக்கு எல்லா தளமும் தெரியும். அதேமாதிரி போராடி ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கும்போது அங்கே ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து கூட்டணியில் வந்துடலாம் அது மாதிரிலாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏமாத்திலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஆலோசனை பண்ணி அது சரியாக தனக்கு வருமானம் யோசிச்சு தான் அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சுக்காங்க. ஒன்றுமே யோசிக்காமட்டாரு, அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார். அதெல்லாம் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்குன்னு யோசிச்சு தலைவா படம் வந்த பாரு, தலைவான்னு போட்டாங்க பாருங்க. அப்போவே கட்சிக்கான உதாரணம் தான் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் கையை வச்சுற மாதிரி ஒரு ஸ்டில் வந்துருக்கு பாரு, அது கட்சிக்கானது தான். அப்பயே போட்டார். உடனே ஜெயலலிதா மேடம் அந்த படத்தை தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் இவர் ஏன்னா இவர் தான் உடனே பம்பிடுவார். அதுக்கெல்லாம் போயிட்டு எழுத்துலாம் இருக்க முடியாது. உடனே இல்லை மேடம் அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் நினைக்கல மேடம், நார்மல் தான் அப்படின்னு சொல்லி வாங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து அந்த ஆசை உள்ள ஆள் தான் அவர். ஏன்னா அவருக்கு பிறப்புலேயே அதிகார ஆசை உண்டு, அவருடைய ஜனஜாதத்தில் அதுக்கு தெளிவாக இருக்கு. அதனால அந்த ஆசை அவரை வந்து நாடால கொண்டு வரும். அது சரியாக தான் இருக்கு, மற்றவர்கள் மாதிரி இல்லை.
வாய்ப்பேச்சு வீரரோ, புரியுதுங்களா, இல்ல வேற ஏதோ அப்படின்லாம் இல்ல. இதை கடமைக்கு வந்துட்டு அவர் சரியா வந்து அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிப்பார். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, 2026 தேர்தலில் களமிறங்குறாரு சிஎம் ஆவாராசு. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, 62 வயசுல தான் இப்ப அவருக்கு, 49 வயசா இருக்கு, இன்னும் 10-13 வருஷம் இருக்கு, அப்பதான் அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவே நிக்க மாட்டார், அவரு எம்எல்ஏ நிக்கிறதுக்கான வாய்ப்பே குறைவு. அவங்களுடைய தொண்டர்களை இறக்கி விட்டுருவார், அவங்களை இறக்கி விட்டு எம்எல்ஏ ஆக்குவாரு, இவர் பின்புலமா இருந்து களமாடுவார். அதே மாதிரி தொண்டர்களை வந்து உள்ளாட்சி எலெக்ஷன்ல நிக்க வைப்பாரு. போன உள்ளாட்சி எலெக்ஷன்ல கவுண்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு தொண்டர்கள் வந்து உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க தெரியுமா? போன உள்ளாட்சி எலெக்ஷன்ல இவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள், அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் இறக்கி விட்டு களமாடி அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சு அவங்கள ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வந்த பிறகு அப்புறம் இவர் இறங்குவார், இவர் டக்கெல்லாம் இறங்கிட மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் முறை உட்காந்து நிறைய யோசிச்சு, நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பேன், சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும்போது சினிமா மொத்தமாக விட்டுருவாரு. இப்போ எப்படின்னா இவர் சினிமா மொத்தமாக விட்டுறாரா, சரி வருமானம் போயிடுச்சு, அரசியலில் என்ன வருமானம் சம்பாதிக்க முடியும், ஜெயிச்சா தான் சம்பாதிக்க முடியும், புரியுதா? அப்போ வீட்டுக்கு ரெவன்யூ யாரு, வீட்டுக்கு வருமானம்னு வேணும்ல? சஞ்சய் உள்ள இறக்கிட்டுவார் சினிமாவில், முடிஞ்சு போச்சு தன்னுடைய பையனை. இவர் சினிமாவிலேருந்து விலகுவார், அரசியலுக்குள்ள ஃபுல்லாக வருவார், தன்னுடைய பையனை ஃபுல்லாக சினிமாவில் இறக்கிட்டுருவார். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாமே ஃபுல் கால்குலேஷன், இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு கால்குலேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஆள் அது, அப்படிதான் வருவார் அவர். சினிமாவில் ஃபுல்லாக இறக்கி விட்டுருவார், இங்கே எதுவுமே வந்து ஃபுல் கால்குலேஷன் தான் எல்லாமே. இப்போ அவர் சஞ்சய் ரெடியாக இருக்காரு, சஞ்சய் ஃபுல்லாக இறக்கி விட்டு நீ சினிமாவுக்கு போ, நான் அரசியலுக்கு போறேன், இல்லைன்னா பீக்கில் இருக்காரு. இப்போ ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அப்படி பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வரலன்னு தோணுமா? அப்போ அரசியலுக்கு அந்த பீக்கில் இருக்கிற வருமானத்தெல்லாம் விட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணுமா இல்லையா? அப்போ அதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு, சும்மா குருட்டுத்தனமாலாம் வரல, தெளிவான பார்வை, தெளிவான சிந்தனை. இந்த தெளிவான பார்வையும் தெளிவான சிந்தனை நாளைக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் களத்தில் நல்ல சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கி நல்ல ஒரு அரசியல்வாதியாக வரணும், அதுதான் நம்மளோட ஆசை. சரிங்களா, நேரத்திற்கு நன்றி சார். நன்றிப்பா.